வணக்கம், நான் தேவேந்திரன் பேசுகிறேன். வீட்டுக்கு ஒரு வர்த்தக நுணுக்கங்களில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு வாரத்துக்கு முன்னாடியிலேருந்து வியூவர்ஸ் நீங்கள் கேட்ட குவெஸ்டினை இன்றைக்கி எடுத்து வச்சுருக்கேன். அந்த குவெஸ்டனுக்கான ஒரு பதிலாக தான் இந்த சீசன் இருக்க போது. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி புதிய நண்பர்கள் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் மந்த்து சென்னையில் 10th கிளாஸ் இருக்க போது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இன்னும் 2 சீட் தான் இருக்குது. யார் விருப்பம் உள்ளீங்களோ, விருப்பம் உள்ளவங்க மெயில் அமைச்சு உங்களுடைய சீட்டை கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க. சரிங்க, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா முதல் குவெஸ்டின், செபி ஹவு மானிட்டரிங் ஸ்டாக் புரோக்கர்ஸ், இட் இஸ் பாசிபிள் த புரோக்கர்ஸ் ஆர் செல் அவர் ஹோல்டிங் ஸ்டாக்ஸ் அண்ட் எஸ்கேப் ஃப்ரம் அவர் கண்ட்ரி அப்படின்னு ஒருத்தர் குவெஸ்டின் கேட்டிருக்காரு. அவர் என்ன சொல்ல வர்றாருனா, இப்போ வந்து நம்மளுடைய ஸ்டாக்கை நம்மளுக்கே தெரியாமல் புரோக்கர் ஆஃபீஸில் விற்றுட்டு சப்போஸ் அவங்க நாட் அவுட்டே வெளில போயிடுவாங்களா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இதற்கு ஏதாவது செபியுடைய மானிட்டரிங் பாலிசி ஏதாவது இருக்கான்ட்டுன்னு இல்லைங்க. ஆல்ரெடி இதே இது ஒரு தவறு தான் வந்து கார்வியில் நடந்து அந்த கேஸ் போயிட்டுருக்கு. முடிஞ்ச அளவுக்கு நம்ம தான் சேஃப்டியாக இருக்கணும். ரெண்டாவது, இந்த மாதிரியான தவறுகள் வந்து நடக்கிறது ரொம்ப ரேருங்க. மோஸ்ட்லி வந்து செபியாக இருக்கட்டும் ஆர்பியாக இருக்கட்டும், அதெல்லாம் நடக்கக்கூடாது தான். அடுத்தடுத்து ரூல்ஸை ஸ்ட்ராங்காக போடுறாங்க. ஸோ நம்ம என்ன ஃபாலோ பண்ணலாம் ஸ்ட்ரிக்டாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய மொபைல் நம்பரும் இமெயில் ஐடி, உங்களுடைய பேக் ஆஃபீஸ் இதை நீங்கள் ஸ்ட்ராங்காக வச்சுக்கிட்டதில் உங்களுக்கு போதுங்க. ஏன்னா அவங்க என்ன ஆர்டர் போட்டாலும் உங்களுக்கு வந்து மொபைல்லையும் இமெயிலையும் தெரியணும். ரெண்டாவது, பேக் ஆஃபீஸை நீங்கள் அப்பப்போ செக் பண்ணிங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டில் என்ன நடக்குதுன்றதை உங்களால் நீங்கள் தெளிவாக பார்த்துக்க முடியுங்க. சில பேர் வந்து எவ்ரிடே பார்க்க முடியாது, நாங்கள் ரொம்ப பிஸியாக இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறவங்க, வீக்லி ஒன்ஸ் அட்லீஸ்ட் நீங்கள் பார்த்தா கூட உங்களால் அதில் என்ன இருக்குன்றதை கண்டுபிடிக்க முடியும். நீங்கள் உடனே போய் உங்கள் புரோக்கர் ஆஃபீஸில் கேட்கலாம். மற்றபடி இந்த மாதிரியான தவறுகள் நடந்துருச்சு அப்படின்னா நீங்கள் என்எஸ்சி கிட்ட கேஸ் இது பண்ணி தான் நீங்கள் உங்களுடைய இதை வாங்கிக்க முடியும். இதுக்கான ரூல்ஸ் இருக்குது. யாருமே வந்து ஒருத்தவங்க நாலேஜ் இல்லாமல் ட்ரீட் பண்ணக்கூடாது. அதுக்கான ஸ்ட்ரிக்ட் ஃபாலோஅப்ஸ் எல்லாமே அவங்க போட்டு தான் இருக்காங்க. அப்படி இருந்தும் சில இடத்துல சில தவறுகள் நடக்குது. அதுக்கு மெயின் ரீசன் உங்களுடைய மெயில் ஐடி, ஃபோன் நம்பர், நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்டை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் என்னென்ன நடக்குதுன்றதை நீங்களும் கொஞ்சம் ஸ்டெப் எடுத்து பார்த்தா மட்டும்தான் இதுக்கான ஆன்சர் இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் கேட்டிருக்காரு, அவர் என்ன சொல்கிறாருன்னா, முதல் என்ட்ரியில் வந்து 20% வீழ்ச்சி அந்த கம்பெனி அடைஞ்ச உடனே என்னுடைய 40% பணத்தை போடுறேன். இரண்டாவது என்ட்ரி 20% மேலும் வீழ்ச்சி, 30% பணம் போடுறேன். மற்றும் கடைசியாக ஒரு என்ட்ரி 20% மேலும் வீழ்ச்சி, கடைசி 30% பணம் போடுறேன். இந்த மெத்தடு நான் யோசித்தது ரைட்டா இல்லை தப்பா அப்படின்னு அவர் கேட்டிருக்காரு. அதாவது ஆல்மோஸ்ட் இது கரெக்டான மெத்தடு தாங்க. ஆனால் இதில் நம்ம குறிப்பாக பார்க்க வேண்டிய ஒன்று என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் எப்பவுமே சொல்லுவேன், மணி மேனேஜ்மெண்ட். நீங்கள் ஒரு விஷயத்தில் இறங்க போகிறீங்க, அதில் எவ்வளோ பணம் போகிறீங்கன்றதை முதல்ல நீங்கள் டிசிஷன் பண்ணிக்கோங்க. முதல்ல நீங்கள் ஒரு கம்பெனியில் 1 lakh போட போகிறீங்க அப்படின்னா அதுதான் 1 lakh, அவ்வளோதான். இல்லை 50,000 தான், அதை முதல்ல சூஸ் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது செக்டாருங்க. ஏன்னா அடுத்த 5 வருஷமோ 10 வருஷமோ எந்த செக்டார் வாண்டடாக இருக்கும், நல்லா மேலே போகுன்றதை நீங்கள் கண்டிப்பாக சூஸ் பண்ணி ஆகணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணும், அந்த செக்டார்லேருந்து 100% ஏறக்கூடிய கம்பெனியை நம்ம சூஸ் பண்ணுங்க. அப்படி இந்த மூணுமே உங்களுக்கு கை கொடுத்தா மட்டும்தான் அந்த கம்பெனி வீழ்ச்சி அடைஞ்சாலும் நீங்கள் வாங்க திரும்ப மேலே வந்து அது கொடுக்கும். அதை முதல்ல நீங்கள் யோசிக்கணும். அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நான் வந்து 1 lakh ஒரு கம்பெனியில் போடணுன்னு தீர்மானம் பண்ணிட்டேன். செக்டார் பார்த்தீங்கன்னா பேங்க் செக்டாருங்க. அதில் நான் கோட்டக் பேங்கை சூஸ் பண்ணிட்டேன். நான் எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, என்னுடைய 1 lakh rupees கோட்டக் பேங்க்குடைய ஹை பார்த்தீங்கன்னா 2027, அதுலேருந்து அது 20% இறங்குச்சுன்னா 1521 என்னுடைய 1 lakh 30,000 30% அப்படின்றத ஃபஸ்ட் என்ட்ரியாக என்ட்ரி பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு 25% அப்படின்னா 1141 அங்கே ஒரு 30,000 என்ட்ரி பண்ணுவாங்க. கடைசியான என்ட்ரி எங்கே கொடுப்பேன்னா, அடுத்த 25% வரங்கன்னா 850 அந்த ஜூனில் நான் மீதி இருக்க 40,000 பணத்தை போடுவேன். இதுதான் என்னுடைய ஒரு கம்பெனி, நல்ல கம்பெனி, நல்ல குட் கம்பெனி என்ன எதுக்கு இறங்குறாங்க போட்டுவோம், அவ்வளோதான்.
அதுக்கு மேலே அந்த கம்பெனியில் ரிஸ்க் எடுக்காமல் என்ன நடக்குதுன்றதை நான் வெயிட் பண்ணி பார்ப்பேங்க. ஏன்னா 1 lakh ஒரு கம்பெனி, அதுக்கு மேலே நீங்கள் உங்கள் ரிஸ்க்குக்கு மேலே ஒரு கம்பெனியில் உங்களுடைய ஃபுல் பணத்தை ஒரே கம்பெனியில் போட்டாலும் அது உங்களுக்கு லாஸை கொடுக்கும். அதில் நீங்கள் தான் ஒரு கம்பெனியில் எவ்வளோ போட போகிறீங்க, அது எந்தெந்த இடத்துல எவ்வளோ போட போகிறீங்க. எடுத்தவுடனே 40 போடுறதை விட எடுத்தவுடனே 30, அடுத்து ஒரு 30, கடைசியில் 40 போடுறது பெஸ்ட்டாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் வந்து கால் ஆப்ஷனை பற்றியும் புட் ஆப்ஷனை பற்றியும் ஒரு டவுட் கேட்டிருக்காருங்க. அதுக்கு கீழே ஒருத்தர் என்ன சொல்லியிருக்காருன்னா, எனக்கு புட் ஆப்ஷனும் தெரியாது, கால் ஆப்ஷன்னா என்றால் என்னன்னு எனக்கு தெரியாதுன்னு இன்னொருத்தர் கேட்டிருக்காரு. அடுத்த ஒரு கொஸ்டின் பார்த்திங்கன்னா நிஃப்டி பீஸ் பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு 3 கொஸ்டின் இருக்குது. இந்த 3த்துக்குமே நாளைக்கு சனிக்கிழமை ஆப்ஷன்னா என்னன்றதை பற்றியும், அது என்ன யூஸ், அதில் என்னென்ன பண்ணணுன்றதை பற்றியும், நிஃப்டி பீஸ் மட்டும் இல்லை கோல்டு பீஸ் பேங்க் நிஃப்டி பீஸை பற்றியும் நாளைக்கு வீடியோவில் நான் உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அடுத்து பார்த்திங்கன்னா நீங்கள் பார்க்குற 60 ஸ்டாக் என்ன அப்படின்னு ரொம்ப பேர் என்கிட்ட கேட்டுட்டு தாங்க இருக்கீங்க. சில பேர் சார் நான் கேட்க நீங்கள் பதிலே சொல்ல மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு, சிம்பிளுங்க, நிஃப்டியில் இருக்கக்கூடிய 50 கம்பெனிஸையும் நான் ஃபோக்கஸ் பண்ணுறேங்க. அதே போல் தாங்க சென்செக்ஸில் இருக்கிற 30 கம்பெனியும் நான் பார்த்துக்கிட்டு தாங்க இருக்கேன். ஸோ இதை விட்டு வெளி கம்பெனிங்கன்னு பார்த்தா ஆல்ரெடி நிஃப்டிலேருந்து வெளியில் போன கம்பெனியாக இருக்கும். இல்லைனா நான் ரொம்ப எனக்கு இன்ட்ரெஸ்ட்னு பார்த்திங்கன்னா MRF பார்ப்பேங்க, டாபர் இந்தியா, வோல்டாஸ், இந்த மாதிரியான கம்பெனிகளை நான் வந்து வாட்ச் பண்ணுவேன். ஸோ ஏதாவது ஒரு செக்டார், மெயின் 5 செக்டார் இருக்குங்க, நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிட்டேன், ஐடி, பேங்க், ஆட்டோ, ஃபினான்ஸ், FMCG. இதில் இருக்கக்கூடிய நிஃப்டி 50லேயோ சென்செக்ஸ்லேயோ இல்லாத வேறு ஏதாவது ஒரு நல்ல குட் கம்பெனியாக இருக்கான்றதை அப்பப்போ நான் செக் பண்ணி பார்த்துட்டு அதையும் வாட்ச் பண்ணுவேன். போதுமா? அதால் மேக்ஸிமம் நான் இதை தான் வாட்ச் பண்ணுறது. அதை வந்து எப்பயாவது எனக்கு தேவைப்படும் போது அதெல்லாம் வாட்ச் பண்ணி அது நல்ல கம்பெனியாக இருந்தால் ஃபோக்கஸ் பண்ணுவேன். இப்போ தெளிவாயிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த வெப்சைட்டில் இருந்து நியூஸ் கலெக்ட் பண்ணுறீங்க, நீங்கள் எங்கேருந்தெல்லாம் பார்க்குறீங்க அப்படின்னு ரொம்ப பேர் வந்து நியூஸ் என்னை கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. அதுக்கும் ஆன்சர் நான் தெளிவாக சொல்கிறேங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நான் மோஸ்ட்லி வந்து ஈடி நவ் டிவி சேனல் அதை தான் பார்ப்பேன். அதில் வரக்கூடிய நியூஸ் கண்டிப்பாக நான் கலெக்ட் பண்ணுவேன். அடுத்து பார்த்திங்கன்னா மணி கண்ட்ரோல், அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும், மணி கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய நியூஸ். அப்புறம் தமிழ் நியூஸ் பேப்பர், ஒரு நாளைக்கு நான் ஒரு 4-5 நியூஸ் பேப்பர் படிக்கிறேங்க. ஸோ அதில் வரக்கூடிய மார்க்கெட்டுக்கு ரிலேட்டடான நியூஸ் என்னன்றதை கேதர் பண்ணுவேன். அடுத்து பார்த்திங்கன்னா குளோபல் மார்க்கெட் நியூஸ் அப்படின்னு ஒன்று இருக்குங்க. அந்த குளோபல் மார்க்கெட் நியூஸில் மார்க்கெட்டுக்கு குளோபலாக என்னென்ன நியூஸ் வந்து வருது, எஃபெக்ட் ஆகுது அப்படின்றத பற்றியும் தெளிவாக எடுத்து உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்போ தெளிவாகிடுச்சாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் கேட்டிருக்காரு US மார்க்கெட் ஓப்பனிங் டைம் அண்ட் க்ளோஸ் என்ன அப்படின்ட்டுன்னு. இப்போ அட் ப்ரெசன்ட் போயிட்டுருக்கிறது என்னென்னா இந்தியன் டைமில் 7 PM, அதாவது நைட்டு 7 PM ஸ்டார்ட் ஆகி நம்ம இந்தியன் டைம்லேயே 1:30 AM, நைட் 1:30 AM முடியுது. இது டே நைட் சர்வராக மாறுச்சுன்னா நம்ம இந்தியன் டைமில் 8 PM ஸ்டார்ட் ஆகி இயர்லி மார்னிங் 2:30 முடியும். இது தாங்க. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா மே மந்த் எலெக்ஷன் டைமில் மார்க்கெட் கரெக்ஷன் கொடுக்குமா சார் அப்படின்னு ஒரு கொஸ்டின். நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கங்க, எப்போவுமே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட், அதாவது பிரதமருக்கான எலெக்ஷன் வரும்போது தான் மார்க்கெட் பெரிய அளவுக்கு மார்க்கெட்டை கரெக்ஷனுக்கு எதிர்பார்க்கலாம். இந்த மாதிரி ஸ்டேட் லெவலில் நடக்கும் பொழுது ரொம்ப வேல்யூ உள்ள ஸ்டேட்டாக இருந்து அதில் பாரதிய ஜனதாவுடைய பாதிப்புகள் ஏதாவது இருந்தால் அது கண்டிப்பாக மார்க்கெட்டை பாதிக்குங்க. ஆனால் அது கொஞ்சமாக தான், பெரிய அளவுக்கு பாதிக்குமான்றது தெரியல. அது முன்னாடியே நடக்குமா இல்லை ரிசல்ட்டு வந்த பிறகு நடக்குமான்றதை அந்த டைமில் தான் நம்ம எதுவுமே கணிக்க முடியும். ஆனால் பெரிய அளவுக்கு பாதிப்புகள் எதில் இருக்கும்னா பிரதமர் எலெக்ஷன் சென்ட்ரலில் நடக்கும் போது மட்டும்தாங்க அது மார்க்கெட்டை பெரிய அளவுக்கு பாதிக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா சார் நெக்ஸ்ட் மந்த் நிஃப்டி ஃபால் ஆகுமா அப்படின்னு ஒரு கொஸ்டின். எல்லோரும் அதை தாங்க எதிர்பார்க்குறோம். இன்றைக்கி கூட January 1 பாசிட்டிவாக தான் முடிச்சிருக்காங்க. ஸோ 14,300 இதுக்கு மேலே நிஃப்டியால் ஏற முடியலனா இறங்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். சரிங்க, அடுத்து பார்த்திங்கன்னா ஃபார்மா ஸ்டாக்கில் வந்து 2 ஸ்டாக்ஸு சொல்லுங்கள் சார்,
அதாவது கொரோனா லிங்க்டு ஸ்டாக்காக இருக்கட்டும் அப்படின்ட்டுன்னு. நான் கொரோனான்னு வச்சு சொல்லுங்க, பொதுவாகவே லாங் டேர்முக்கு குட்டாக தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா டைம் பாஸ் அப்படின்னு எடுத்துகிட்டு அது நடக்காமல் போனாலும் வேஸ்ட்டு. ஃபார்மாலேயே நான் ரெண்டு கம்பெனி நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், டாக்டர் ரெட்டியும் சிப்லாவும். இதை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம். இறங்க இறங்க கொஞ்சமாக நான் சொன்னேன் பார்த்தீங்களா, லாங் டைமுக்கு ஒரு 1 lakh வச்சுருக்கீங்கன்னா 25-25% இறங்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி லாங் டேர்ம்னு சொல்லி நீங்கள் வைக்கலாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் டார்கெட் நெக்ஸ்ட் மந்த் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரிலையன்ஸ் வந்து இப்போ இருக்கிற லெவல்லேருந்து மேலே போனோன்னா 2200 வரைக்கும் வரலாங்க, கீழே ஆனால் 1800. இந்த ரேஞ்ச் தான் நெக்ஸ்ட் மந்த் அவருக்கு. ஹையாக இருந்தால் 2200, லோவாக இருந்தால் 1800. ஆனால் மார்க்கெட் எனி நியூஸ் எனி பெரிய கரெக்ஷன் வந்தால் எப்படி உன்னால் மாறலாம் நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து டைட்டன், ஜூப்ளியன் ஃபுட் ஒர்க்ஸ், கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் இதெல்லாம் ரொம்ப ஹையில் இருக்குது. எப்போ ஃப்ரெஷ்ஷாக பை பண்ணலாம், 20% கரெக்ஷன் வருமா இல்லை இன்னும் ஏற வாய்ப்பு இருக்கா? சார் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா கம்பெனிங்களுமே 52 week கையில் தாங்க இருக்குது. ஸோ இந்த இடத்துலேருந்து 100% எல்லா கம்பெனியும் அட்லீஸ்ட்டு 20-25% கரெக்ஷன் கொடுத்தே திருங்க. அது எப்போ வேணாலும் நடக்கும், இண்டெக்ஸ் கொடுக்குதோ இல்லையாங்க. ஆனால் கம்பெனிங்க அவங்கவுங்க ஹையில் இருந்து கண்டிப்பாக கரெக்ஷன் கொடுப்பாங்க. நீங்கள் காத்திருந்து வாங்கிறது தான் பெட்டர். அப்படி இல்லைன்னா லாங் டேர்ம்னா இந்த இடத்துல கொஞ்சமாக பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிவிட்டு திரும்ப இறக்க விட்டு வாங்குங்க. ஷார்ட் டேர்முக்கு இண்டஸ்இன்ட் பேங்க் வாங்கலாமா அப்படின்னு கேட்டிருக்காரு. சார் இவர் வந்து பார்த்தீங்கன்னா 300 ரூபாலேருந்து ஏறியிருக்காரு. ஸோ இப்போ கிட்டத்தட்ட 1000 point கிட்ட மேலே போக முடியாமல் நின்றுக்கிட்டு இருக்காரு. கொஞ்சம் கரெக்ஷன் கொடுக்கட்டும். ஆனால் நீங்கள் அப்போ கூட இறக்க விட்டு வாங்கினா தான் கொஞ்சம் நீங்கள் பெரிய ப்ராஃபிட்டை இண்டஸ்இன்ட் பேங்க்லேருந்து எடுக்க முடியும். கொஞ்சம் லாங் டேர்மாக நினச்சி வாங்குங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா டாடா மோட்டார்ஸ், சன் டிவி ட்ரெண்ட் எப்படி இருக்கும்? சார் டாடா மோட்டாரை பொறுத்த வரைக்கும் 200 மேலெல்லாம் பெருசாக மூமெண்டம் கொடுப்பாரான்றது ஒரு குவெஸ்டினாக தான் இருக்குது. அதுக்கு மேலே கிடச்சா ரொம்ப லக்குங்க. நான் ஏற்கனவே சொல்லிவிட்டு 500 வாங்கினவங்க கூட இன்னும் இருக்காங்கன்னு. ஸோ இதை லாங் டேர்ம் ஃபோக்கஸில் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி வச்சுட்டு இவ்வளோ அவ்வளோ நீங்கள் அதை எதிர்பார்க்காம இவ்வளோதான் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஒரு 3-4 years கண்டுக்காமல் விட்டால் அது நல்ல அவுட்புட்டை கொடுக்குங்க. அடுத்து பார்த்திங்கன்னா சன் டிவியுடைய ட்ரெண்ட்னு பார்த்திங்கன்னா, நம்ம எலெக்ஷன் வரப்போகுது, அந்த எலெக்ஷனில் திமுக வெற்றி அடைஞ்சால் 100% சன் டிவியுடைய கான்ட்ரிபியூட் பெரிய லெவலில் மேலே போகும். பட் அது நடக்குமா இல்லை எப்படி போகுன்றதை வெயிட் பண்ணி தான் சொல்ல முடியும். ஸோ சன் டிவியை கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்குப் பண்ணலாம். அது கண்டிப்பாக 1000 rupees இறங்கியிருக்காங்க. ஸோ அதால் திரும்ப அந்த ரேஞ்சுக்கு வருமானு கேட்டால் பாசிபிள் இருக்குது. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்குப்பை பண்ணி லாங் டேர்முக்கு வச்சா உங்களுக்கு அவுட்புட் கிடைக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா மதர்சன் சுமி கரண்ட் லெவல் வந்து 164. நெக்ஸ்ட்டாக எவ்வளோ போகும் அப்படின்னு கேட்டால் 180 200 வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மார்க்கெட் கரெக்டான டைரக்ஷனில் போனங்க, அதில் ஏதாவது டிஃப்ரெண்ட் காட்டினா இவர் மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா சிட்டி யூனியன் பேங்க், இதை வந்து அதோடைய வியூ பற்றி கேட்டிருக்காரு. சார் சிட்டி யூனியன் பேங்க் நல்ல குட் பேங்க் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. லாங் டேர்ம் நினச்சி ஆக்குப்பை பண்ணுங்கள். லாங் டேர்ம் நினச்சிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இதுலேருந்து உங்களுக்கு அவுட்புட் கிடைக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா பர்கர் கிங் 191 பாட் பண்ணியிருக்கேன், இது நல்ல கம்பெனியான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. சார் நல்ல கம்பெனி தான், பட் இருந்தாலும் அவங்க ஓப்பன் பண்ணதுலேருந்து அவங்க லோ வரலை, ஹையை காட்டிட்டு இறங்கிட்டு வராங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், அடுத்தடுத்து உள்ளே என்ட்ரி கொடுத்துடாதீங்க. கொஞ்சம் நல்ல டீப் கரெக்ஷன் கொடுத்த பிறகு இன்னொரு என்ட்ரி கொடுத்துட்டு ஆவரேஜ் பண்ணிவிட்டு வெளில வர்றதுக்கு பாருங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா வெல்ஸ்பன் கார்ப் ஸ்டீல் ஷார்ட் டேர்முக்கு வாங்கலாமா அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. தாராளமாக வாங்கலாங்க. இன்னும் வந்து பெரிய மூமெண்டம் வந்து சீனாவில் கிடைக்கல. சீனா மார்க்கெட் பெரிய மூமெண்டம் கொடுத்தா இந்த மாதிரியான ஸ்டீல் கம்பெனிங்க மேலே வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அடுத்து வந்து சன்ஃபார்மா வாங்கலாமான்ட்டுன்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். சன்ஃபார்மாவை பொறுத்த வரைக்கும் பெரிய மூமெண்டம் ஒரு கடந்த பல வருஷங்களாக இல்லை. அதால் அப்படி நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா லாங் டேர்மாக நினச்சி வாங்கி போடுங்க, அவ்வளோதாங்க. லாங் டேர்ம் அதில் இவ்வளோ தான் கிடைக்கும் இவ்வளோ தான் போகும்னு சொல்லவே முடியாதுங்க. லாங் டேர்ம் நினச்சி வாங்கி போடுங்க. அதே போல் எஸ் பேங்கை ஹோல்டு பண்ணலாமா அப்படின்னு. சார் லாங் டேர்மாக எஸ் பேங்கை நீங்கள் 100% ஹோல்ட் பண்ணலாம். ஏன்னா
அப்படியே ஸ்லோலி ஏறுவாங்க. திருப்பி இறங்கினா கூட நீங்கள் வாங்கலாம், அதுக்கான மணி மேனேஜ்மெண்ட்டும் வச்சுக்கோங்க. லாங் டேர்முக்கு இது ஒரு நல்ல கம்பெனியாக இருக்கும். அதே போல் எந்த ப்ரைஸில் ஏஞ்சல் புரோக்கிங்கும் அண்டு பர்கர் கிங்கும் நம்ம என்ட்ரி கொடுக்கலாம், பை பண்ணலான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஏஞ்சல் புரோக்கிங்கை பொறுத்த வரைக்கும் 300 லெவல் ஜூனுக்கு வந்தால் ஃபஸ்ட் என்ட்ரி கொடுங்க, அதுக்கப்புறம் திருப்பி இறங்கினா இன்னொரு என்ட்ரின்ற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இது ஏஞ்சல் புரோக்கிங். இது பர்கர் கிங்கை பொறுத்த வரைக்கும் 160 ஜூனில் ஃபஸ்ட் என்ட்ரியும் அப்புறம் இறக்க விட்டு நீங்கள் செகண்ட் என்ட்ரி தேர்ட் என்ட்ரி நீங்கள் கொடுத்துக்கலாம். சரிங்க, இதுதான் இந்த போன வாரத்துக்கான கேள்வி அண்ட் ஆன்சர் எழுதியிருக்கேன். நாளைக்கு என்ன வீடியோன்றது நான் சொல்லிட்டேன். ஆப்ஷனை பற்றியும் ஃபீஸ் பற்றியும் ஒரு வீடியோ நாளைக்கு நான் போடுறேன், கண்டிப்பாக நம்ம பார்க்கலாம். சரிங்க, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுலேயும் எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் மெயிலே கமெண்ட்ஸ்லேயே நீங்கள் கேளுங்கள். இதே போல் எவ்ரி வீக் நான் வந்து ஒரு நாள் உங்களுடைய குவஸ்டனுக்கு ஆன்சரான ஒரு சீசனாக நான் கண்டிப்பாக உங்களுக்கு போடுவேன். சரிங்க, வீட்டு குரூப்ன்றது எஜுகேஷனல் பர்பஸ். நீங்கள் எந்த ஒரு ஆர்டர் எக்ஸிக்யூட் பண்ணுறதா இருந்தாலும் உங்கள் அட்வைஸரை கேட்டு பண்ணுங்கள். ஏதாவது உங்களுடைய டவுட்டை நீங்கள் இருந்தால் கமெண்ட்ஸில் மெயிலையும் கேளுங்க, நான் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறேன். ஸோ இந்த புதிய நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை தட்டுங்க, அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் வச்சு அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நம்மளோட வீடியோ ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், டெலிகிராமில் வந்து போய் பாருங்கள். இந்த வீடியோ பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம்.